ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாக்கா பொரியல். இது நான் பலாக்காயை வச்சு செய்யலை, பலாக்காயில் இருக்க நரம்பை வச்சு செய்ய போகிறேன். இந்த நரம்பு வெட்டுறது எப்படி, இது வேக வச்சது எப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் அங்கே போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு நான் அதில் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ நம்ம அந்த பலாக்காய் நரம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்மால் சைஸில் வெங்காயம் ஒன்று இப்படி பொடிசாக நறுச்சு வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், தனியா அரை டீஸ்பூன், தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதுக்கு இப்போ நம்ம இந்த சலாக்கான ஒரு பலகம் ஒன்று வச்சு, இந்த வெஜிடபிள் வெட்டுற போட வச்சுட்டு, இந்த சீரக மிளகு தட்டுற கல்லில் லேசாக அப்படி தட்டி எடுத்துக்குவோம். ரொம்ப இதாக தட்டு தேவையில்லை, இப்படி தட்டிட்டு இது பண்ணாலே போதும். எல்லாத்தையும் தட்டிட்டு காமிக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்குவோம். இப்போ மிக்சி ஜார் ஒன்று எடுத்து அதில் மிளகு, தனியா, சோம்பு, சீரகம், இது கூட கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், தேங்காய் பூ, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சோன்னே உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்குவோம். பலாக்காய் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் இப்போ வதங்கிருச்சு, இதில் நம்ம தட்டி வச்ச பலாக்காய் நரம்பை சேர்த்துக்குவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பலாக்காயில் உள்ள தண்ணி பசை வற்றணும், இது கொஞ்சம் வதங்குற நேரம் அது அப்படியே வற்றிடும். இது ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது நம்ம வேக வச்சு எடுத்தது. இப்போ பலாக்காய் நல்லா வதங்கி தண்ணி பசை வத்திருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் இதுகளை சேர்த்துக்குவோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட மாசி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் போட்ட உப்பு போதுமா இருக்கு. இந்த அப்படியே 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துடலாம். பலாக்காய் நரம்பில் செஞ்ச பலாக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் நரம்பை வீசாமல் அதில் அப்படி பொரியல் பண்ணி பாருங்கள். பலாக்காயில் பொரியல் பண்ணுற மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.